Hi friends, welcome back to Jai Cooking Shila. இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான chicken kurma தான் நம்ம பார்க்க போறோம். தாபா ஸ்டைல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதீங்களா? subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். friends இப்போ chicken kurmaக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 kg chicken wash பண்ணி எடுத்தாச்சு. 1/2 spoon மஞ்சள் பொடி எடுத்துக்கேன். 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1/2 spoon தனி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு கொஞ்சமா தேவையான அளவு salt எடுத்துக்கேன் 1/2 spoon. இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். குருமாக்கு டேஸ்ட் நம்ம ஒரு சேக்கற 1 கப் தயிர் சேர்த்துக்கேன். நல்லா கெட்டி தயிரா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சேர்த்துக்கோனா 1/2 kg chicken சேர்த்துக்கோம். 1/2 spoon மஞ்சள் பொடி சேர்த்துக்கோம். 1 spoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோம். தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோம். கொஞ்சமா salt சேர்த்தோம். தயிர் சேர்த்து இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ chicken kurmaக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் நீல வாக்கில். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். kurmaக்கு இப்போ நம்ம டேஸ்ட் வெங்காயம் தான். ஃபர்ஸ்ட் பொரிச்சு எடுத்து முந்திரி சேர்த்து அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ chicken kurmaக்கு வெங்காயம் நல்லா ஒரு அளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். சிக்கன் குருமாக்கு இப்போ வெங்காயம் ஒரு அளவு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் சிம்ல வச்சுட்டு நம்ம பட்டை கிராம்பு கருவேப்பிலைலாம் சேர்த்துக்கலாம். கடுகு பட்டை ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 தக்காளி 1 வெங்காயம் சேர்த்து இப்போ லைட்டாக கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டைலில் சிக்கன் குருமா செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சிக்கன் ஏற்கனவே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வதக்கத்தில் 1/2 ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா ஒரு அளவு வதங்கிடுச்சு. இப்போ 20 நிமிஷமாக நம்ம சேர்த்த சிக்கன் மசாலாவோட அப்படியே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம். சிக்கனில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம்னா 1 கப் தயிர் சேர்த்துருக்கோம். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம். சூப்பரான சிக்கன் குருமா பூரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வறுத்த வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ 10 முந்திரி இருக்கும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குருமாக்கு டேஸ்ட்டே இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்தோம். 10 முந்திரி சேர்த்து இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கிரேவியில் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிக்கன் குருமாக்கு இப்போ ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். முந்திரி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பேஸ்ட் சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இனிமேல் நம்ம சிம்ல வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா சிம்ல வச்சிட்டோம்னா சூப்பரான சிக்கன் குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். தேங்காய் இல்லாத இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கிரேவி ஒரு பக்கம் நம்மளுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆயினிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம பூரி தட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூரி எல்லாம் திரட்டியாச்சு. இப்போ வாங்க பொரிச்சு பாருங்க. சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி மேலே தூவியாச்சு. பாருங்க சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சால்ட்டெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்ததுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து தான் நம்ம பூரி செஞ்சு எடுத்துக்கலாம்.
friends இப்ப எண்ணெய் சூடு ஆயிடுச்சு பூரி நம்ம தரட்டி வச்ச பூரி நம்ம சேர்த்துக்கலாம் பூரிக்கு நம்ம கொஞ்சம் மாவு கெட்டியா பிசைஞ்சாதான் நமக்கு எண்ணெய் பிடிக்காது சப்பாத்திக்கு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா பிசையணும் பூரிக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாவே நம்ம சேர்த்து பூரி உங்களுக்கு நீங்க தரட்டும் போது உங்களுக்கு அப்ப நல்லா சாஃப்ட்டா வரும் பூரி எண்ணெயும் அதிகமா பிடிக்காது ஆல்ரெடி ரெண்டு பூரி எடுத்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துலாம் பூரி சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ பரிமாறிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம செஞ்ச சிக்கன் குருமா தேங்காய் சேர்த்து அது இவ்வளவு நல்ல திக்னஸா வந்திருக்கு பாருங்க நம்ம வறுத்த வெங்காய பேஸ்டும் முந்திரியும் தான் நமக்கு இந்த திக்னஸ் வந்திருக்கு இப்போ மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு வெங்காய ரைத்தா பூரி இன்னைக்கு சூப்பரான ஒரு டின்னர் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நல்ல சாஃப்டான பூரி நான் உங்களுக்கு திக்னஸ் காட்டுறேன் பாருங்க நம்ம தேங்காயே சேர்க்கல தயிரும் முந்திரி பருப்பு தான் நம்ம சேர்த்தோம் பாருங்க எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்